வணக்கம். நம்ம ஊர் சமையல், நம்ம ஊர் சமையல்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா சூப்பரான பூ. இதை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, வண்டெல்லாம் வச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொத்து கொத்தா பூ இருக்கு. அதுல ரோஸ்ல பாத்தீங்கன்னா அதோட நேமோட பல வகையில ரோஸ் எல்லாம் இருக்குது. பல வகைப்பட்ட பூக்களையும் நம்ம பார்க்கலாம். பூக்கள் மட்டும் இல்ல, இன்டோர் அவுட்டோர் மரம் செடி கொடி இந்த மாதிரி அதையும் நம்ம பார்க்கலாம். கூடவே தோட்டத்துல வைக்கிற இந்த மாதிரி சிலைகள் பொம்மைகள் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான இடம் இது. கெலோனால இருக்குது இந்த கடையில். தோட்டத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் வந்து கிடைக்கும். அங்கே வேலை பார்க்குறப்பளும் நம்ம ஏதாவது டவுட் கேட்டால் வந்து நல்லாவே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது பாருங்க, இது வந்து சிலைகள். இதெல்லாம் தோட்டத்துலேயும் வைக்கலாம், விருப்பப்பட்ட நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி சிலையை வாங்கி அவங்க இஷ்டத்துக்கு நல்ல அழகாக பெயிண்டிங் கலரிங்லாம் பண்ணி ரொம்ப நீட்டாக கார்டன்லாம் வச்சுருக்காங்க. நான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி தோட்டத்தில் வைக்கிற ஐட்டங்கள்லாம் இந்த என்ட்ரன்ஸ்லேயே இதை வச்சுருக்குறாங்க. இதுலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா செடி மரம் கொடியெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போய்ட்டு திரும்ப வகையை வரலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரோஸ் பூ தான் இந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ரோஸ் பூவில் எல்லாத்துலேயும் பேர் போட்டு ரேட் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. எனக்கு இதை பார்த்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கடையோட ஓனர் கூட இந்த அளவுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு தெரில. நான் அந்த அளவுக்கு இந்த கடையை வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். விருப்பப்பட்டவங்க இங்கே உள்ள மரம் செடி கொடி பூ இந்த கடையெல்லாம் பார்க்க விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு மியூசிக் போட்டு விட்றேன். நீங்கள் மியூசிக் கேட்டுகிட்டே இந்த செடி தோட்டத்தெல்லாம் நல்லாவே பார்த்து ரசிங்க.